இங்கு அருள்வாக்கு அல்ல திருவாக்கு அதுவே உங்களுக்கு நல்வாக்கு பொதுவாக அருள்வாக்கு என்பது எல்லோராலும் எளிதில் சொல்லிவிட முடியாது அதற்குரிய பயிற்சியும் ஞானமும் கொண்டவர்கள் மட்டுமே அருள்வாக்கு சொல்ல முடியும் அப்படி ஒருவர் மற்றவருக்கு சொல்லும் அருள்வாக்கானது அவர்களின் வாழ்க்கையில் நல்ல முறையில் மாற்றி அமைக்க இருக்க வேண்டும் நாம் நம்முடைய கடின முயற்சி மற்றும் உழைப்பினால் முன்னேறிக்கொண்டிருக்கும் பொழுது பிறரின் பொறாமை காரணத்தாலும் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலோ நமக்கு சில வகைகளில் பாதிப்பு ஏற்படுவதுண்டு அது மட்டுமல்லாது எவ்வளவு முயற்சி செய்தும் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பது பில்லி சூனியம் என எப்பேற்பட்ட பிரச்சனையில் நாம் இருந்தாலும் இவரிடம் சென்று திருவாக்கு கேட்கும் பொழுது அதற்கு ஏற்ற தீர்வினை கூறுவார் இவர் கூறும் திருவாக்கினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே இல்லை என்று கூறும் அளவிற்கு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் தீர்வினை தருவார் குடும்ப ரீதியான பாதிப்புகள் திருமண தடை தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி தன்னுடைய திருவாக்கின் மூலம் தீர்வு தருகிறார் அக்னிருத்ர குருஜி அவர்கள் பொதுவாகவே குறி கேட்பது அருள்வாக்கு கேட்பது என்று நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஏற்ப அதற்கான தீர்வினை நோக்கி நாம் செல்வது வழக்கம் ஆனால் நமக்கு சொல்லப்படும் குறியினாலோ அல் அது அருள் வாக்கினாலோ நமக்கு ஏற்பட்ட துன்பங்களை போக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அதுவும் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் அக்னிருத்ர குருஜி அவர்களுக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே சாட்சா தந்த முப்பெரும் சக்தி ஐஸ்வர்ய காளிதேவி அம்மனே நேரில் வந்து மந்திர உபதேசம் செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்தே இவர் கூறும் திருவாக்கானது பழித்து இன்று எத்தனையோ பொதுமக்களுக்கு எந்தெந்த ஊர்களிலிருந்து வந்து இவரிடம் திருவாக்கு கேட்டு செல்கின்றனர் இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது அந்த இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் இன்றளவிலும் சிக்கித் தவிக்கிறோம் நமக்கு ஏற்படும் கடன் பிரச்சனை படிப்பில் நாட்டமில்லாமல் இருப்பது தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகள் பிறர் நமக்கு செய்யும் சூழ்ச்சி முன்னோர்கள் கொடுக்கும் சாபத்தினால் ஏற்படும் காரிய தடை கரும வினையால் ஏற்படும் சாபம் இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம் இது கலியுகம் என்பதால் பல தோஷங்கள் நம்மை தாக்கும் நாம் தவறு செய்யாவிட்டாலும் நம் முன்னோர்கள் தெரியாமல் செய்த பாவங்களினாலும் கரும வினைகளினாலும் நம்மை சூழக்கூடும் இதை கருத்தில் கொண்டுதான் அக்னிருத்ர குருஜி அவர்கள் பல ஆண்டுகள் ஐஸ்வர்ய காளிதேவி அம்மனை நோக்கி தவம் செய்து பரிபூரண கடாட்சம் பெற்றுள்ளார் எனவேதான் இவர் கூறும் திருவாக்கில் ஒரு வலிமை உண்டு அக்னிருத்ர குருஜியிடம் வந்து திருவாக்கு கேட்கும் பொழுது அது அந்த ஐஸ்வர்ய காளிதேவி அம்மனே நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறார் எப்பேற்பட்ட உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் எளிய முறை பரிகாரம் மூலம் தீர்வு கிடைத்துவிடும் இந்த கலியுகத்தில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் இல்லை என்று கூறும் அளவிற்கு நம்மை சுற்றி ஏதோ ஒன்று சுழன்று கொண்டுள்ளது உதாரணமாக உப்பு தண்ணீராக இருந்தாலும் தெளிந்த நீரை குடித்துவிடலாம் ஆனால் நல்ல தண்ணீராக இருந்தாலும் கலங்கிய தண்ணீரை யாரும் குடிப்பதில்லை இது அக்னிருத்திர குருஜி அடிக்கடி தன்னுடைய பிரசங்கத்தில் கூறுவார் இதுபோன்று நாம் நம்முடைய மன தூய்மையுடன் நன்னெறியில் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தாலே நம்முடைய பாவம் மற்றும் சாபங்கள் தானாகவே அகலும் என்பதுதான் நியதி இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஏற்ப அக்னிருத்ர குருஜி அவர்கள் எளிய முறை பரிகாரங்களும் ஹோமங்களும் பூஜைகளும் செய்து தருவார் நம்மை சுற்றியுள்ள கண் திருஷ்டி உடல் பிணி தர்திரம் தோஷம் துக்கம் பயம் சோம்பல் இவை அனைத்தும் விலகவும் மேலும் வியாபாரம் செய்வோருக்கு அதில் வெற்றி கிடைக்கவும் ஐஸ்வர்யம் பெருகவும் பலவிதமான பூஜைகள் செய் உலக சேமத்திற்காகவும் பொதுமக்களின் நலனுக்காகவும் அவரின் இடத்தில் பல ஹோமங்கள் செய்து வருகிறார் இப்படி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல ஹோமங்கள் செய்து வரும் இந்த அக்னிருத்ர குருஜியின் பார்வை நம் மீது பட்டாலே போதும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் பணிபோல் கரைந்துவிடும் இவரை நாடி வரும் மக்களுக்கு இவர் கூறும் திருவாக்கானது வாழ்க்கையில் ஒளிவிலக்கு ஏற்றும் தெய்வ சங்கல்பமாக அமைகிறது இவரின் ஆன்மீக பிரசங்கத்தின் பொழுது கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் மந்திர மொழியாக மாறுகிறது இவரின் திருவாக்கிற்காக காத்திருக்கும் மக்கள் கூட்டம் ஏராளம் என்றாலும் அந்த இறைவனின் அருள் பெற்றவர்களால் மட்டுமே இவரை சந்தித்து திருவாக்கு கேட்டு வாழ்க்கையில் சிறக்க முடியும் என பொதுமக்கள் நம்புகின்றனர் இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக ஆன்மீக அனுபவம் வாய்ந்த திரு அக்னிருத்ர குருஜி அவர்களிடம் நம் குறைகளை கூறி திருவாக்கு கேட்டு வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுவோம் சாய் நைன் டிவி யூடியூப் சேனல் மூலமாக உங்க குறைகளை தீர்க்க வந்துட்டாங்க இப்போ நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி சாய் நைன் டிவி சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க அனைத்து கவலைகளையும் ஆன்மீக ரீதியில் தீர்த்துக்கொள்ளு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தொடர்புக்கு அக்னிருத்ர குருஜியின் ஆத்ம சரணாலயம் நித்திய சுரபி சந்தனமழை சாய்பாபா பரிகாரஸ்தலம் என் இருபத்தி ரெண்டு ஸ்ரீ சரஸ்வதி தெரு விக்னேஷ் காலனி புத்தூர் கிராமம் மப்பேடு போஸ்ட் சென்னை சென்னை கிழக்கு தாம்பரம் கேம்ப்ரோட் மப்பேடு அருகில் செல் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று ஏழு மூன்று இரண்டு மற்றொரு எண் எட்டு ஆறு எட்டு இரண்டு பூஜ்யம் 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 மூன்று மூன்று இங்கு அருள்வாக்கு அல்ல திருவாக்கு அதுவே உங்களுக்கு நல்வாக்கு